பிகாஸ் ஐ வாஸ் நாட் பாதர்ட். எனக்கு வந்து கிடைச்சிருக்கிற நண்பர்கள் எல்லாருமே வந்து நான் ஜாதியை பார்த்தோ இல்லை ஃப்ரெண்டாகும் போது ஐ எம் கன்வினி என்னும் போது ஓய்வார நாடாரா முஸ்லீமா அப்படின்னு கேட்டு பழகிற ஒரு அது இல்லை அது. பட் அப்பப்போ சொல்லுவார் வெள்ளிக்கிழமை வந்து நான் மீட் பண்ணலாமா கண்மணி அப்படின்னு நான் கேட்பேன். இல்லை இன்றைக்கி வந்து மாஸ்க் போகணும் அப்படின்னா ஓ நீங்கள் முஸ்லீமா அப்படின்னு. ஸோ த டசன்ட் மேட்டர். ஒரு 20 வருஷமாக நட்பா கண்மணி, ஆன் அண்ட் ஆஃப் பேசுவோம், நல்ல கதைகள் இருக்குது பண்ணணும் அப்படின்னு. சமீப காலமாக நான் வந்து மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து அவர் அங்கே வந்து நான் இந்த கதையை உங்களுக்கு பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன், இதில் ஒரு நல்ல கதாபாத்திரம் இருக்குன்ற லெவலில் தான் எங்களுடைய நட்பு. அதையும் தாண்டி ஒரு ஒரு முக்கியமான விஷயம் நான் இங்கே பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அது எனக்கு அதை சொல்ல விருப்பம் இல்லை, இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. நாசர் என்னுடைய ஒரு 30 வருட நண்பன். அதுக்கு முன்னாடி அப்துல் கஃபூர்னு சென்னை மாந்தப் ஸ்கூலில் படிக்கும்போது அப்துல் கஃபூர்னு ஒரு நண்பன். அதுக்கப்புறம் நான் கேட்டரிங் காலேஜ் படிக்கும்போது எஜாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பன். ஸோ வி நெவர் ஹேட் எனி ப்ராப்ளம் அபவுட் பீங் அ ஹிந்து ஆர் அ முஸ்லீம். பட் குறிப்பிட்டு நான் அதில் சொல்லணும்னா நாசரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். திரைப்பட கல்லூரிக்கு சேர்றதுக்கு முன்னாடியே அவன் ஃப்ரெண்டை எப்படி ஃப்ரெண்ட் ஆனானா ஒரே தெருவில் போயிட்டு வருவான். அந்த தெருவில்னு இந்த 8 மணிக்கு இது சார் சொன்ன மாதிரி சைட் அடிப்போம்ல நம்ம. அப்போது போகும்போது ஏதாவது ஒரு ஃபிகர் நம்மளை பார்த்ததுன்னா மச்சம் உங்களை தான் பார்க்குறது உங்களால்னு நினைக்கிறேன், நம்மளா கற்பனை பண்ணிக்கிறது அது. அப்படி பார்த்து ஒரு 10-20 வாட்டி பார்த்து நாசர் என்னை பார்த்து சிரிக்க, நான் அவனை பார்த்து சிரிக்க, உள்ளவாடா அப்படின்னு பேசி பழகின ஒரு நட்பு தான் அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. த நாலேஜ் வாட் ஹீ ஹேஸ் அபவுட் இந்த சில கோயில்களை நிறைய கோயில்களை ஷூட் பண்ணும்போது அந்த கோயில்கள் பற்றின வரலாறை வந்து அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரியாது, இல்லை நிறைய பேருக்கு தெரியாது. இது இந்த இலக்கிய வட்டத்தில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. த சேம் வே த கல்ச்சர் நம்ம பற்றி அந்த கல்ச்சரை பற்றின ஒரு விஷயம் அவன் அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கான். ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ரிப்ளிக்கு எனக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறேன் சார். ஏன்னா கமிலாவுடைய அம்மா வீடு இங்கே தான் இருந்தது, அதாவது அவனுடைய மாமியார் வீடு. இட்ஸ் வெரி கன்ஜஸ்டட் ஏரியா. அப்படிங்க இளவரசர் சார் நான் வந்து அரையன் 305 கடவுள் அங்கே வந்து பண்ணும்போது சார் இங்கெல்லாம் எப்படி தான் இருக்காங்களோ ஆளுங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்கு. அந்த ஒன் ஆஃப் த மேன்ஷன்ஸில் தான் ஷூட் பண்ணோம். அது கடைசியில் என்னுடைய குழந்தைகள் நீச்சல் பயிற்சிக்காக செப்பாக் ஸ்டேடியமும் அண்ணா ஸ்டேடியத்திலும் இருந்தால் ஐ மீன் அங்கே இருக்கிறதால ஒரு வித்தின் ஒரு 1-2 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்லேருந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கோடம்பாக்கத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்தேன். இவங்கிட்ட சொன்ன மச்சம் அது மாதிரி ட்ரிப்ளிகேன் போகிறேன்டா, உங்கள் மாமியார் வீட்டு பக்கம் தான், பிக் ஸ்ட்ரீட்டில் தான் நான் வந்து வீடு வாங்கி இருக்க போகிறேன் அப்படின்னு. அவன் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னான். ஒரு 40 வயசில் வந்து சென்னையிலேயே பிறந்து சைதாப்பேட்டையில் ஃப்ளவர் ஸ்ட்ரீட் நீங்கள் ஜோன்ஸ் ரோடு அனுப்பும்போது ஒரு வேளை நீங்கள் பார்த்த அந்த பொண்ணு தான் நான் பார்த்த பொண்ணாக இருக்கணும்னு தெரியல. ஸோ அங்கே இருந்துட்டு டோட்டலாக பேஸை இன்னொரு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் அன்ற ஷிஃப்ட் பண்ணுற அப்படின்னு சொல்கிற இல்லடா, அது தட் வில் கிவ் எ நியூ ப்ராஸ்பெக்ட், நியூ அப்ரோச் டு லைஃப் அப்படின்னா. தெரியலடா எனக்கு இங்கேருந்து எதுவுமே எல்லாமே கோடம்பாக்கத்தில் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருந்தது, இங்கே வந்து பசங்களுக்கு மட்டும்தான் வந்து பக்கத்தில் இருக்குது. எனக்கு ஏதாவது வரணும்னா ட்ரிப்ளிகேன் டு கோடம்பாக்கம் இஸ் எ ஹியூஜ் டிஸ்டன்ஸ் இன் த சென்ஸ் மென்டலி அலாங் வித் டிராஃபிக். அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஞானி சொன்னார் இங்கே லாஸ்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷனில் வரும்போது சொன்னார், அவர் 100 வருடம் வரலாறு இருக்குது, மனிதர்கள் அங்கே நடமாட்டம், அங்கே ஒரு புழக்கம் இருந்த ஒரு ஊருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன். அங்கே இருக்கிறதுக்கு நிஜமாகவே நீங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். இது சினிமாக்காரன் சொல்லுவான், என்ன சார் அங்கே போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. பட் இங்கே ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த முஸ்லீம் ஹிந்து ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றத நம்ம திரைப்படத்தில் காட்டுறதோ இல்லை பத்திரிக்கையில் சொல்கிறதோ இல்லை இந்த எத்திக்ஸ்லாம் இந்த சேனல்ஸில் சொல்கிறாங்க பாருங்கள் நியூஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக, அப்சல்யூட்லி 100% ராங். நான் இருக்கிற அந்த பிக் ஸ்ட்ரீட் ஒரு 3 வருஷமாக இருக்காங்க, அந்த பார்சாதி கோயில் காலையில் 4 மணிக்கு ஸ்விம்மிங் போகும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன மசூதியிலேருந்து அந்த சவுண்டு வரும், கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சைட்லேருந்து பிள்ளையார் கோயிலேருந்து ஒரு சவுண்டு வரும். எதிர் வீடு எதிர்க்க வந்து ஹீபா ஹாஸ்பிட்டல்னு இருக்கு, அவர் ஒரு முஸ்லீம். அவருக்கு அவர் வீட்டு மாடியில் இருக்கிற நர்ஸ் வந்து அல்லுவி அல்லுவியான்னு சொல்லிட்டு மேலே சுற்றிட்டு இருப்பாங்க. நான் வந்து டீ சாப்பிட்டு தம்மடித்துக்கு மொட்டை மாடிக்கு போவேன் என் மாடிக்கு. ஸோ அந்த 4 பிரகாரம் அதாவது அந்த தேர் போகிற அந்த பாக்சாதி கோயில் அந்த தேர் போகிற அந்த 4 வழி இருக்குல்லங்க, திஸ் இஸ் அன் அன்ரிட்டன் ரூல் பிட்வீன் த லிவிங் முஸ்லீம்ஸ் தேர் அண்ட் த ஹிந்துஸ்.
அந்த நாலு முக்கியமான தெருவில் வந்து எந்த கறிக்கடையும் கிடையாது, எந்த மீன் கடையும் கிடையாது. இது வந்து எந்த கவர்மெண்ட் ரூலும் கிடையாது, எந்த ஒரு ப்ரோட்டோகாலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என் வீட்டுக்கு வந்து ரிப்பேர் பண்ணுற ஏசி மெக்கானிக்லேருந்து எலக்ட்ரிஷியன்லேருந்து பிளம்பர்லேருந்து எவ்ரி ஒன் ஆர் முஸ்லிம்ஸ், சச் எ லவ்லி பீப்புள். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. பட் பிகாஸ் ஆஃப் த மைலேஜ் ஃபார் வாட் தே வாண்ட் த மீடியாஸ் அண்ட் த பாலிட்டிஷியன்ஸ் தே டூ லாட் ஆஃப் திங்ஸ். அது வந்து எனக்கு வந்து என்னன்னு சொல்ல தெரியல. பட் இங்கே வந்த விஷயம், கண்மணி வந்து டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப தூரம் இல்லை, அவர் வந்து படங்கள் இயக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த புக்கு இன்னைக்கு காலையில் சொன்னார், சாரி இன்றைக்கி தான் சொல்கிறேன், ஏன்னா முன்னாடி நம்ம சொல்லிட்டோம்னா நீங்கள் இருக்கீங்களோ இல்லையோ வருவீங்களோ வரியோன்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி நான் ஃபோன் பண்ணுறேன், இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடுங்கண்ணே. ஸோ ஆல் த பெஸ்ட், காட் பெஸ்ட். நான் இன்னும் அந்த புக்கு படிக்கல கம்மின்னு, நான் படிச்சுட்டு கம் டெஃபினெட்லி ஐ ரிவர்ட் பேக் டு யூ. ஸோ காட் பிளெஸ் யூ, ஹேவ் அ வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ.